ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஃப்ளவர் ஃபில் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் கேரட் மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம், பீட்ரூட்டும் கேரட்டும் ஒவ்வொன்றும் சீவி வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 10, ஏலக்காய் 2, அப்புறம் பால் 3 கப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சீனி ஒரு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக வேணால் கூடுதலாக எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாண்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் சீனியும் ஏலக்காவும் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டையும் கேரட்டையும் அது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் விட்டுக்கோங்க. திருப்பி நம்ம எடுத்து வச்சுருக்க 10 முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 கப் அளவு பால் விட்டுக்கோங்க. அப்புறம் திறந்துட்டு மீதி இருக்கக்கூடிய பால் அவ்வளோத்தையும் விட்டுருங்க. விட்டு மிக்ஸி ஜாரில் அடித்தா தான் அது மில்க் ஷேக் பதத்துக்கு வரும். ஓகே, இப்போ வேலை முடிஞ்சு நமக்கு தேவையான மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகுது. பார்த்தீங்களா, சூப்பராக ஒரு மில்க் ஷேக் ரெடி ஆகிட்டு. இப்போ பிள்ளைங்களுக்கு தான் நீங்கள் கொடுத்தா பிள்ளைங்க சூப்பராக ஜூஸ் ரெடி ஆகிட்டு குடிக்குமே தவிர பீட்ரூட் வேண்டாம்னு சொல்லாது. அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.